ரஜோஜுஷே ஜன்மனி சத்விருத்தையே ஸ்தித்தவ் பிரஜானாம் பிரலயே தமஸ்பிருஷே அஜாய சர்க்க ஸ்திதிநாஷ ஹேதவே த்ரய்மயாய திருகுணாத்மனே நமகம் ஸோ வந்து நம்ம பத்திரலேகா வர்ணனத்தோடு நிறுத்தினோம் ரொம்ப ஒரு முக்கியமான பார்ட் ஆஃப் காதம்பரி எது அப்படின்னா சுகநாச உபதேசம் அஃப்கோர்ஸ் கதைங்கிறது ஒரு பார்ட்டு அதில் டீல் பண்ணுற கேரக்டர்ஸு அது ஒன்று தனி இதில் வந்து அந்த சுகநாச உபதேச வர்ணனம் அப்படிங்கிறது அந்த சுகநாசன் வந்து சந்திராபீடனுக்கு செய்கிற உபதேசங்கள் ஒன்றும் இன்னும் ரத்தனம் ரத்தனமயமான வார்த்தைகள் அதில் அந்த 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 வார்த்தைகள்லாம் நம்ம வந்து நம்மளோட ப்ராக்டிக்கலாக நம்மளோட லைஃப்க்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட சுகநாச உபதே உபதேச வர்ணனம்ங்கிறது இட் இஸ் ஒன் ஒன் பார்ட்டு அது நிறையவே போகிறது இதே ஒரு தனி சாப்டராக நிறைய பரீட்சைக்கு வைக்கிறான் ஒன்லி சுகநாச உபதேசம்னுட்டும்

என்ன அப்படின்னா இந்த மாதிரி அபிஷேகாத் பூர்வம் சந்திராபீடா கிமதி விஷிஷ்டம் உபதேஷவியம் ஆசியம் இது நிரூபயத்தான் சோ வந்து இவருடைய இவருக்கு வந்து யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ண அதுக்கு முன்னாடி வந்து இவருக்கு சில உபதேசங்கள் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இது வந்து ஏவம்னு ஆரம்பிக்கிறா ஏவம் இந்த பூர்வோக்த பிரகாரேன திவசேஷு தினேஷு சமத்திக்கிராமச்சு அந்த நாட்கள் போய்கொண்டு இருந்த தருணத்தில் ராஜா ராஜாவான தாராபீடா சந்திராபீடசிய அந்த சந்திராபீடன் என்று பெயருள்ள அந்த ராஜகுமாரனுடைய யௌவராஜ்ய அபிஷேகம் யுவராஜ கர்மணி அந்த யுவராஜாங்கிற ஒரு பட்டத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் அதுக்கு செய்யப்பட்ட அபிஷேகம் அபிஷேகத்தை அபிசேசனம் யுவரா யுவராஜபதே பிரதிஷ்டாம் பிரதிஷ்டம் இது பாவக சோ சிக்கீர்ஷு அதை கருத்தும் இச்சுஹு அந்த மாதிரி அந்த ஒரு அபிஷேகம் பண்ண வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு கூட பிரதீஹாரானு அங்கே இருக்கிற துவாரபாலகர்களை உபகரண சம்பார சங்கிரகார்த்தம் அதுக்கு வேண்ட அந்த அபிஷேகத்துக்கு வேண்டிய உபகரணங்கள் சாமகிரிகள் ஸோ அந்த அபிஷேக சாமகிரிகள் தச யக சம்பார அதனுடைய ஒரு சமூகம் அப்படின்னா எல்லா சாமகிரிகளும் வாட் எவர் இஸ் நீடட் ஃபார் தி காரோனேஷன் அது எல்லாமே வந்து என்ன தசிய சங்கிரகார்த்தம் அதை அழு எடுத்து கொண்டு வரவதற்கோசரம் ஆதிதேஷ ஆடை ஆர்டர் பண்ணார் ஆக்னியை கொடுத்தார் சரியா ஆதி தேசங்கிறது உங்களுக்கு லிட்டில் காரம் திஷு தாத்துவினுடைய திசதி திசத திசந்தி இருக்கணும் அதனுடைய லிட்டு சரியா அப்புறம் தர்ஷனார்த்தம் ஆகத்தம் ஆரூட வினயம் அப்படி

அந்த சமு சமுபஸ்தித சம்பிராப்தௌவனராஜ்யசிய அந்த யுவராஜா யுவராஜாகர்மா அதனுடைய அந்த அபிசேஷனம் யாருக்கோ தம் தாதிருஷம் அந்த சந்திராபீடனை அதுக்கப்புறம் வேற என்ன கதாச்சித் தர்ஷனார்த்தம் ஆகத்தம் ஒரு சமயம் தர்ஷனார்த்தம் இந்த சுகநாசனை பார்க்க வேண்டும் என்பதற்கோசரம் அவலோகனார்த்தம் தர்ஷனார்த்தம்னு அர்த்தம் ஆகத்தம் வந்தவருமான வந்தவருமான தம் ஆரூட வினயம் ஏற்கனவே நல்ல ஒரு வினய சுவாவத்தோடு இருக்கின்ற அவரை அதுக்கப்புறம் வினீத தரம் இன்னும் வினம்பரமாக ஆக்கணும் ஏற்கனவே ஸ்வபாவத்தோ அவனுடைய சந்திராபீடனுடைய கேரக்டரை நிறைய வர்ணிச்சார் கவி முன்னாடி ஸோ அப்படி ஸ்வாவத்தோ நைசர்கிகையாக அவனுக்கு வந்து ஒரு வினயத்தா ஒரு வினய ஸ்வபாவ்கிறது இருந்தபொழுதிலும் அந்த வினீத்த தரம் இன்னும் ஒன்றும் அதில் இன்னும் வந்து ஈ ஷுட் பி ஈவன் மோர் கைண்டர் ஆர் ஈவன் மோர் ஹம்பிள் அப்படிங்கிறத இச்சன்னு நின் ஆசைப்பட்டு கொண்டிருந்த அந்த சுகநாசக சவிஸ்தரம் உவாச்ச அவர் நல்ல ஒரு டீட்டெயில்டாக சவ்யாசம் விஷதம் உவாச்ச அவோச்சத்து சொன்னார் என்ன சொன்னாருங்கிறது இந்த தாத்தா சந்திரா பீடல இருந்து ஆரம்பிக்க போறது உங்களுக்கு சுகநாச உபதேசம் சரியா தாத்தா சந்திரா பீட உம் விதித உபதேஷ் சந்திராபீடனே உனக்கு 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 வந்து ஏற்கனவே அறியப்பட்டங்க அறியப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு விதித்தம் ஞாதம் வேதித்தவ்யம் ஞாத்தவியம் இதுக்கு மேல வந்து அப்படி இருக்கின்ற ஒன்ன அதாவது அதீத சர்வ சர்வசாஸ்திரிய எல்லா சாஸ்திரத்தையும் கற்றுக்கொண்ட உனக்கு என்ன அப்படின்னா அப்படிப்பட்ட உன்னுட உனக்கு தவ தே உனக்கு அல்பம் கொஞ்சம் கூட உபதேஷ்டவியம் என்னால் உபதேசிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒண்ணுமே கிடையாது ஏன்னா அல்பமபி உபதேஷ்டவியம் அஸ்தி உனக்கு வந்து பிகாஸ் நீ வந்து ஏற்கனவே விதித்தம் நிறைய உனக்கு வேதித்தவய விதித்த வேதித்தவியசிய அதீத சாஸ்திரத்திய என்னென்ன இது வந்து அறிந்து கொள்ளப்பட வேண்டுமோ அந்த எல்லா சாஸ்திரத்தையும் நீ ஏற்கனவே அதீத்தம் பண்ணிட்ட அப்படிப்பட்ட உனக்கு அல்பமப்பி உபதே தேஷ்டவியம் ந அஸ்திமே எனக்கு வந்து என்னால் சொல்லப்படுறது ஆர் ந அஸ்தி தே உனக்கு சொல்லப்பட வேண்டிய விஷயம் எதுவுமே கிடையாது அதாவது இங்கே வந்து அல்பமாப்பி ந உபதேஷ்டவியம் அஸ்தி அப்படிங்கிறத வந்து எது வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறது அப்படின்னா இங்கே விதித வேதித்தவிய அதீத சர்வசாஸ்திரஸ்யங்கிற ஒரு பதம் அதனால் இது வந்து பதார்த்த ஹேதுக்கம் அதாவது காவியலிங்கம் அப்படிங்கிறதே உங்களுக்கு வந்து சமர்த்தனீயசிய சமர்த்தனம் டு ஜஸ்டிஃபை சம்திங்கிறதுக்கு தான் காவியலிங்க அலங்காரம் இங்கே வந்து என்ன அப்படின்னா அல்பமப்பி உபதேஷ்டவியம் அஸ்தி ந அல்பமப்பி உபதேஷ்டவியம் அஸ்தி உனக்கு வந்து சொல்ல சொல் நான் சொல்லித்தரணுங்கிறது ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற அந்த அல்பமப்பி ந உபதேஷ்டவியம் அஸ்திங்கிறத அந்த ஒரு ப அந்த ஒரு வேர்டை வந்து எது வந்து ஃபர்தராக வந்து திருடீகரோதி அப்படின்னா இந்த விதித விதித வேதித்தவ்யசிய அதீத சர்வசாஸ்திரியா அதுதான் காரணம் அங்கே அதனால் அங்கே பதார்த்த ஹேத்துக்கம் காவியலிங்க அலங்காரம் కేవలం చ నిసర్గత అభానుపేయ అరత్నాం అప్రదీప ప్రభాపేనం తమ

ஸோ உனக்கு வந்து சொல்ல வேண்டியது எதுவும் இல்லைப்பா இருந்தபொழுதிலும் நிசர்க்கதக ஸ்வபாவதக என்ன அப்படின்னா அதாவது இருந்தபொழுதிலும் பிரபவம் தமக அந்த எவ்வனத்திலேருந்து உண்டான அந்த இருட்டு தமசுங்கிறது அஜ்ஞானம் அந்த அக்ஞானம்ங்கிறது பல இடத்துக்கு நம்மளை அழிச்சுட்டு போகலாம் அது அது வந்து சத்காரியத்தில் ஈடுபடாமல் அசத்காரியத்தில் ஈடுபட வைக்கலாம் அப்புறம் சத்காரியத்தில் ஈடே படக்கூடாது ஈடுபடவே கூடாதுங்கிற ஒரு புத்தியையும் கொடுக்கலாம் அசத்காரியத்தில் மாத்திரம் ஈடுபடுங்கிற புத்தியும் கொடுக்கலாம் அப்படிப்பட்ட தமசு ரூபமாக இருக்கிற அந்த அஜானமானது என்ன அப்படின்னா அபானுபேத்தியம் அந்த பானுனா சூரியன் அபானுபேத்தியம் அப்படின்னா சூரியனால் கூட உடைக்க முடியாத தடுக்க போக்கடிக்கப்பட முடியாத ஒரு இருட்டு அதுக்கப்புறம் அரத்ன அரத்னாலோக சேத்தியம் எந்த ஒரு ரத்தன மணி வச்சாலும் அந்த ரத்னானாம் ஆலோகேன அதனுடைய ஆலோகம் நாம பிரகாஷ அந்த அந்த ரத்னங்களுடைய பிரபையா கூட ந சேத்தியம் நாசகித்தும் ந சக்கியம் அப்புறம் அப்பிரதீப பிரபா அபநயம் அதிக நம்ம அப் அப்பிரதீப பிரதீபத்தினால கூட எப்படி இருட்டா இருக்கிற ரூம்ல வந்து ஒரு பிரதீபம் எடுத்துன்னு வந்துட்டா அந்த தமசு வந்து விலகிடுமோ அங்கே இருட்டுங்கிறது போ போயிடுமோ அப்படிப்பட்ட அந்த விளக்குனுடைய பிரசன்ஸில் கூட போக்கடிக்க முடியாத அதிககனம் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கின்ற தமஹ அதுக்கப்புறம் என்ன எவ்வ அந்த தமசுங்கிறது யௌவன பிரபவம் யௌனத்திலேருந்து உண்டானது சரி ஏன் வந்து இவ்வளவு வந்து அபானுவேத்தியம் ரத்னாலோக சேத்தியம் அப்ரதிபிரபாபனயம் ஏன் இப்படி சொல்கிறா அப்படின்னா நிசர்க்கத்தகா அதான் ஸ்வபாவத்தோ ஸ்வபாவதோ எதுக்கு அப்படின்னா சூரியனுக்கு வந்து பானுபேத்தியம் சூரியனுக்கு இருட்டை போக்குறதுங்கிறதுக்கு ஒரு சாமர்த்தியம் இருக்கு அதே மாதிரி ரத்தனங்களுக்கும் இருட்டை போக்குறதுக்கு ஒரு சாமர்த்தியம் இருக்கு பிரதீபத்துக்கும் அந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி நிசஸ்வபாவத்தகையவே அபானுபேத்தியம் அந்த 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 தமசானது இப்படிப்பட்ட நைசர்கிகமாக வர விஷயங்களால் கூட போக்கடிக்க முடியாத ஒரு இருட்டு அது வந்து அப்படிப்பட்ட ஒரு இருட்டு தமோனாம அக்ஞ் அஜ்ஞான மற்ற ஸோ அந்த அஜானமானது யௌவன பிரபவம் யௌவனத்தினால் உண்டாக்கப்பட்ட அந்த தமசானது எதனாலையும் போக்கடிக்கப்படவில்லை சரியா இங்க வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தமசு அப்படிங்கிறது ஒரு அதிசயோக்தி சொல்றார் விசேஷமாக ரொம்ப ஒரு ஆடம்பரமா வர்ணிக்கிறது ஒண்ணு இன்னொன்று வந்து இந்த சமுச்சய அலங்காரம் சொல்றார் இந்த சமுச்சய அலங்காரமே உங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரே சமயத்துல பலவிதமான காரியங்கள் சொல்லப்பட்டது அப்படின்னா அது வந்து சமுச்சய அலங்காரம் அதாவது குலம் அஹ் நா அதாவது நான்தான் முன்னாடி நான்தான் முன்னாடின்னுட்டு பலவிதமான காரணங்கள் ஒரு காரியத்துக்கு வருது ஸோ வந்து இந்த தமசனுடைய அந்த தௌவனப்பிரபவத்திலேருந்து உண்டான அந்த இருட்டை எதுலாம் வந்து போக்கடிக்கணும்னு பார்க்கறது அப்படின்னா சூரியன் பார்க்கறது ரத்தனத்தினுடைய ஆலோகம் பார்க்கறது பிரதீபத்தினுடைய அந்த பிரபைங்கிறது பிரப மூலமாக போக்கடிக்க முடியுமான்னு பார்க்கறது இந்த மாதிரி பர பலவிதமான காரணங்களும் அசபலமாக ஆயிடுறது சபலமாக இல்லை ஸோ அதனால இங்கே வந்து சப்பு சமுச்சய அலங்காரம் சமுச்சய அலங்காரத்தில் சபலம் விபலம்லாம் கிடையாது இந்த மாதிரி பலவிதமான காரணங்கள் ஒரு காரியத்துக்கு சொல்லப்பட்டதுன்னா அது சமுச்சய அலங்காரம் அது வந்து த்ரியாரூபமாகவும் இருக்கலாம் இல்லை நான் வந்து சவ்நிய ரூபமாகவும் இருக்கலாம் சரியா இங்கே வந்து வெதிரேகம் சொல்லியிருக்கார் எனக்கு எப்படி இது வெதிரேகத்துக்கு லிங்க் பண்ணுறதுன்னு தெரியல அதிசயோக்தி நான் சொல்லிட்டேன் அதி அதிசயோக்தி ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வே ஆஃப் இன்டர்பிரெட்டிங் த ஆர்டினரி திங் ஒன்று சமுச்சயம் சொன்னேன் வெதிரேக்சுவல் எப்படி

சொற்கொடர் பயன்படுத்துறா வருவோம் இந்த அபார தேத்தியம் அப்படிங்கிற இடத்துல வந்து நாங்கள நஞ்சர் வந்து தேந்தியத்தோடயம் அப்படின்னு கொண்டு போறோம் கொண்டு

அபட்சிய பார்க்காதேன் அப்படி போட்டு இருக்கா அகார கொண்டு போய் பர்சியத்துல செயற்கு போட்டு ஏதோ டிஸ்கஸ் பண்றாவா அப்படின்னு போட்டு அந்த பொண்ணாட்டுகள் வந்து சூரியனையே பாக்குறது கிடையாது அப்படின்னு அந்த மாதிரி கொண்டு போறாங்க அப்படியே உள்ள இருக்காங்க ஐயோ படிச்ச ஞாபகம் இந்த இதை இங்கேயும் அதே மாதிரி வருது அபானும் தான் பானுவை தெரியாது கொண்டு அதே இல்லையா பானுவ அதே அபரிணாம உபசமாக தாருணக லக்ஷ்மி மதகோ அந்த லக்ஷ்மி மதக அந்த தனசம்பத்தியிலிருந்து உண்டாகின்ற ஒரு மதக ஒரு உண்மத்ததா அது வந்து அபரிணாம உபசமாக அது வந்து ந வித்தியதே பரிணாமக அது வந்து இந்த மாதிரி இந்த லக்ஷ்மி மூலமாக வர ஒரு மதம்ங்கிறது இருக்கே அது வந்து ஏஜ்னாலலாம் மாறவே போகிறது இல்லை தனசம்பத்திலேருந்து உண்டான அந்த மதம் அப்படி ஒரு பயங்கரமா இருக்கு அதனுடைய அவஸ்தை அப்படிங்கிறது அந்த அது க்ஷீணமான போனதிலும் அது வந்து சாந்தமாகாது புரியுறதா சோ அபரிணாம உபசமக தாருண லக்ஷ்மி லக்ஷ்மி மத அபரிணாம உபசமகா தாருணக ஸோ வந்து ரொம்ப தாருணகனா பீஷணகா பயங்கரகான்னு அர்த்தம் ஸோ இந்த தனசம்பத்தியிலேருந்து உண்டான உண்டாகின்ற இந்த மதக ஒரு உண்மத்ததா இருக்கே அதை அபரிணாம உபசமகா அப்படின்னு சொல்லும்போது அதில் வயப் அது வந்து வார்த்தக்கிய ஒரு ஏஜ் வந்து ஜாஸ்தியானால் கூட இதனுடைய உபசமகா இதனுடைய ஒரு குறைச்சல் ஆர் இதனுடைய நிவர்த்திங்கிறது ஆறுதில்லை அதையவ தாருணக அதனாலேயே இது ரொம்ப வந்து இந்த லக்ஷ்மி மதம் அப்படிங்கிறது ரொம்ப ய எப்படி வந்து சுரான முதலே முதலியவைகளை பண்ணும் போது அது சேவன உற்பத்திதா ஓஷாதின கால அதிக்கே பரந்து தனசம்பத்தி அதித்தவியூனியோ மதஸ் உபய உங்களுக்கு ஜீவன பர்யம் ச மதி இது வைலட்சண்யம் ஸ்பஷ்டம் அது வந்து காலம் பூரா நமக்கு வயசானா கூட அது வந்து இது இதுவாகும் மற்ற மதங்கள்லாம் வந்து ஒரு ஔஷதி மூலமாகவோ இல்லைன்னா டைம் கொஞ்சம் போனா குறையும் பட் இது அப்படி கிடையாது அப்படிங்கிறார் அதுக்கப்புறம் அப்புறம் ஐஸ்வர்ய திமிர வந்து என்ன அப்படின்னா இந்த கண்ணுக்கு வர வந்து டிசீசஸ் ஏதாவது ஒரு மெடிசன்னால சரி பண்ணிக்கலாம் அனஞ்சன வர்த்தி சாத்தியம் ஆனால் இந்த வந்து பரம் ஐஸ்வர்ய திமிராந்தத்துவம்னு இருக்கு பாரு இந்த ஐஸ்வர்யத்தினால அந்த திமுறையேவோ அந்த திமிரங்கிறது இருட்டு அந்தங்கிறது பிளைண்ட் ஆறு இந்த இந்த ஐஸ்வர்யம்ங்கிற ஒரு இருட்டு அதனால பிளைண்ட் ஆயிட்டோம் அதனால வந்து ஒரு ஒரு அந்தத்துவம் வருது பாருங்கோ அது வந்து எதனாலையும் போக்கடிக்கப்பட முடியாது அது வந்து கஷ்டம் வர்த்தி சாத்தியம் அதாவது அஞ்சனவர்த்தியா ந அஞ்சனவர்த்தியா சாத்தியம் பிரதீ எது அப்படின்னா ஐஸ்வர்ய திமிராந்தத்துவம் ஐஸ்வர்யம் அந்த தனாதி வைபவங்கள் அவைகளே திமிரம் இருட்டு அதுவே ஒரு நேத்திர ரோகம் மாதிரி அந்தத்துவம் அத அவலோகன சக்தி ராஹித்யம் அப்புறம் பிரசித்தேபியாக நேத்திர ரோ ரேக ரோகேபியா பின்னம் கஷ்டம் துக்ககரம் இது வந்து கண்ணு கண்ணுக்கு வர மற்ற டிசீஸ் மாதிரி கிடையாது இந்த இதனால வர ஒரு திமிர் ஒரு திமிரம் ஒரு இருட்டு அதனால இந்த கண்ணு வந்து அடைஞ்சிருக்கு அதாவது அந்த ஐஸ்வர்யத்தினால மதம் அந்த மதத்தினால் நமக்கு வந்து ஒரு ப்ளைண்ட்னஸ் அப்படின்னா நம்ம எதையும் வந்து சரியான ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்க மாட்டோம் அந்த ஐஸ்வர்யம்ங்கிறது நம்ம அதனுடைய ஒரு மதத்தா அந்த மத மதம்ங்கிறது நம்ம கண்ணை மறைச்சி விடுறது அதனால் அப்படிப்பட்ட அந்தத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப வந்து நேத்திரோகேபியாக பின்னம் ரொம்ப கஷ்டம் துக்கத்தை கொடுக்கக்கூடியது சரியா சாதாரணமா இருக்கிற அந்த அந்தத்துவங்கிறது ஏதோ ஒரு இதனால சரி பண்ணப்படுத்தப்படும் ஆனா இந்த ஐஸ்வர்யத்தினால உண்டாகின்ற இந்த திமிரம் அதனால உண்ட ஒரு அந்த கதமபி தூரிகர்த்தும் சக்கியதை எதனாலையும் தள்ள முடியாது சரியா அதுக்கப்புறம் உபசாரிய தர்ப்பதா அந்த மாதிரி தர்பத்தின உண்டாகின்ற ஒரு தார ஜுவர உஷ்மா உஷ்மாங்கிறது சூடு சோ அதிதீவிர ரொம்ப தீக்ஷணமாக இருக்கின்ற தர்பதாக ஜுவர உஷ்மா தர்ப்பம் நாம அகங்காரம் அந்த அகங்காரமேவ ஒரு ஜுவர தாகஜ்வரக தீவிர ஆதப்ப தசிய உஷ்மா அதனுடைய ஒரு சூடு அந்த உஷ்ணதா கர்மம் அப்படிங்கிறது ஆசிஷிர உபச்சாரிய அதாவது நை சைவ சிஷிரைஹி சீதலைஹி பதார்த்தைஹி உபசாரை உபசாரைஹிங்கிறது உங்களுக்கு இந்த ஸ்ரக்சந்தனாதிபிகி ஹாரியா ஹர்த்தும் யோகியா ந ஸோ வந்து சாதாரணமாக இருக்கிற ஒரு உடம்புல ஒரு சூடு இருந்தது அப்படின்னா அது வந்து குளுமையாக ஏதாவது ஒரு பொருளை வச்சாலோ இல்லை தண்ணியை போட்டு தலையில் தொடச்சாலோ அந்த சூடுங்கிறது குறையும் ஆனால் இந்த தர்ப்பத்தினே திமிரிலேருந்து உண்டாகிற அகங்காரத்திலேருந்து உண்டாகிற இந்த ஜுரமானது அவ்வளோ அந்த அகங்காரங்கிறது தனத்து தனம் இருக்குது அப்படிங்கிறதுனால உண்டார ஒரு ஜொரம் ஸோ ஒரு ஒரு திமிரு அந்த அந்த ஜரத்தினுடைய அந்த கர்மகா அது வந்து என்ன அப்படின்னா சந்தன லேபனம் முதலியவைகளினால் ஷீ அந்த முதலிய அந்த சீதல உபச்சாராக அதனால் தூரி கருத்தும் நான் சக்னுவந்தி சரியா அதான் அதனாலேயே அந்த அந்த கர்மாங்கிறது ரொம்ப அதி தீவிரம் ஆ சொல்லுங்க ना mm. तो शिरो रही अभी शिश्यपचारा आहार्य शिशिर उपचार्य

அவைகளே விஷானி அவ அவைகளே வந்து கரளமாக இருக்கு விஷமாக இருக்கு பிராணஹரணத்துலிய கஷ்டகாரித்வாத்து தேசம் ய ஆஸ்வாத அது வந்து பக்னம் இல்லைன்னா உபபோகம் தின ய மோக அதனால ஒரு மூர்ச்சா ஒரு அஜானதா சததம் நிரந்தம் ஸோ வந்து அமூல மந்திரமிய அவைகள் வந்து நெய்வ மூலை ஓஷதி மூலய இல்லைனா மந்திரங்களினாலும் மந்திரப்பிரயோகத்தினாலேயும் கமிய சாத்திய ந அனியத மோகஸ்து ஓஷதிமூல மந்திரவிசை வாக்கூய விஷ ஆஸ்போகி சேனப்பம் சிவ விஷம சோ சத்தம் அமூலமந்திரம விஷமாக சோ அந்த விஷம்கிருதே என்ன அப்படின்னா விஷய விஷ விஷயவிஷ ஆதமோக இந்த விஷயங்கள் இருக்கு பாருங்க அவைகளே வந்து விஷருப்பமாக இருக்கு एव விஷா விஷாணி அவைகளை ஆஸ்வாதனம்ங்கிறது இங்க உபபோகம் அவைகளை அந்த விஷயங்களை அனுபவிக்கணும் விஷயங்களை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது இந்த லௌகிக விஷயங்கள் ஸ்ரக்சந்தன வனிதா பிரபுத்திகள்னு சொல்றாங்க அப்படி இருக்கிற விஷய ரூபி அந்த விஷயங்களை அவ அவைகளினுடைய சம்போகத்திலிருந்து உண்டாகின்ற அந்த மோகம் அப்படிப்பட்ட அந்த விஷமமா இருக்கும் அது வந்து என்ன அப்படின்னா அது வந்து இந்த இந்த இதனாலேயோ என்ன சொல்கிறது மந்திரங்களாலேயோ இல்லைனா வந்து இப்போ ஔஷதிகளாலேயோ அவைகளை வந்து நீக்க முடியாது அதனாலே தான் அந்த நாம ரொம்ப கட்டினாக ரொம்ப கடினமான அந்த மோகம்ங்கிறார் சரியா விஷமாக அப்படின்னா கட்டினாக அர்த்தம் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அவைகள் வந்து ரூபமாக இருக்கிற மலத்தினுடைய லேபம் இருக்கு பாருங்க அது அவ்வளவு ஒரு திக்கா ஒட்டிக்கும் உடம்புல அதனால அது இருந்த பொழுதிலும் நித்தியம் ஸ்நானம் பண்ணா கூட அதனுடைய அந்த ஸ்நானத்தினுடைய ஒரு ஒரு தூய்மை அடையிறதுங்கிறதுனால இந்த மலங்கிறது நஷ்டமாக ஆகிறது இல்லை நித்தியம் அஸ்நான ஷௌச்சபத்தியாக பலவான் ராகமலாவலேப்பக பலவான் ரொம்ப பலசாலி அந்த ராகமல அவலேபக அந்த ராக அப்படிங்கிறது கலர் இல்லை இங்கே விஷயாசக்தி அதுவே மலக பங்கக தசிய அவலேப்பக அதனுடைய ஒரு லேபனம் அது வந்து நித்தியம் பிரதி தினம் அஸ்நான அதாவது ஸ்நானேன அப்புறம் வந்து ஷௌச்சேன நபத்தியாக அது வந்து ந நாசனியாக ந பிராலனியாக அந்த அழுக்க மாத்திரம் உடம்புல வேற ஏதாவது ராக ரூப கரை இருந்ததுன்னா அது வந்து ஸ்நானேன சௌச்சேன ரிமூவ் ஆகிடும் ஆனா இந்த இந்த ராகம் இருக்கு பாருங்கோ இந்த இது மூலமா பண்ற ஒரு விஷயாசக்திங்கிறது எந்த ஒரு பலமானது அது வந்து அப்படிப்பட்ட விஷயாசக்திங்கிற ஒரு அவலேபமானது தினம் நம்ம பண்ற ஒரு ஸ்நானத்தினால சுத்தம் அடையாது பிரசாலனம் ஆகாது சரியா அதுக்கப்புறம் அஜஸ்ரம் அக்ஷப அக்ஷப அவசான பிரபோதாக கோராச்ச ராஜ்ய சுகசிபாத்த நிதிரா பதினீயசே ஆஹ் அதுக்கப்புறம் அஜஸ்திரம் அக்ஷபா க்ஷபானா இரவு இருட்டுன்னு அர்த்தம் இங்கே வந்து இந்த ராஜ்யம் இருக்குது ராஜ்ய சுக சன்னிபார்த்த நித்ரா இந்த ராஜ்யம் ஆதிபத்தியம் அதிலேருந்து உண்டார ஒரு சுகம் அதேவ வந்து அது அந்த சுகமே என்னென்னா சன்னிபாத்த நித்ரா சன்னி பார்த்த பிரமீலா எத்வா சன்னிபாத்தக சங்காத்தக ஏவ நித்ரா அஜஸ்ரம் நிரந்தரம் அக்ஷபாவசான பிரபோதா அவைகள் வந்து க்ஷபாயாக அவசானே பிரபோதக எஸ்யாம் அதாவது இவைகள ராஜ்ய சுகம் என்கின்ற ஒரு நித்ராவானது பகல் ஆனாலும் அதுக்கு வந்து அவசானம்ங்கிறது கிடையாது அவை அவைகள் வந்து எப்பவுமே வந்து நமக்கு நம்ம கிட்ட வந்து அதில் அழுத்திண்டே இருக்கும் ஸோ அந்த ராஜ்ய சுகானுபவ ஸ்வரூப அந்த சன்னிபாத்த நித்ரா அதை இந்த அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கு எப்படி வந்து இந்த ராத்திரியினுடைய சேஷம் ஆனப்புறம் கூட அது வந்து அது வந்து அந் அந்த சேத்தனத்தாகவும் அடையறதில்லை அதுக்கு உண்டான காரணங்களை விஸ்தரேண அபிதீயசே நான் வந்து அதுக்கு உண்டான விஷயங்களை வந்து நான் இப்போ நான் சொல்கிறேன் அந்நிதிராஸ்து प्रातः அவசானம் பதி தின சுகானாம் ஜாகி या சங்காத்தேனா प्रादुर्भवति तस्यास्तु ந கதப்ப அவசம் அது ஒருசானம் கதே கடையது தினச்ச பிரபோதை நான் ஹோர்த்தம் ஸ்பஷ்டம் சரியா இது அஸ்மேதோ இன் காரணத்தினால் விஸரேண அபீயசே வித்தரமா என்னால் உப என்னால் சொல்லப்படுகிறது ம்ேஷரிய அச்சிரமே யுவராஜபே அபிஷி சதி யூபி பூர்வோகோஷா சமாப் சமாபவியவ இல்ல இல்ல என்ன இருக்கு சம்பாவியன் சம்பாவியே அத்தேதோ ஈஷ்டிந்தகேன மயா யம் அவசியம் உபதேசனீய உபதிஷே இவ அதாவது இன்னும் கொஞ்ச காலத்தில் யுவராஜ பதவியை அடைய போற நீ அந்த அபிஷேகம் ஆக போகிறது உன்கிட்டையும் இந்த அத்தனை தோஷங்களும் வரலாம் சம்பாவிக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால் இஷ்ட சிந்தகேன உன்னுடைய நன்மையை விரு விரும்புகின்ற என்னால் இந்த மாதிரி உபதேசங்கிறது செய்யப்பட வேண்டும்னு மயா உபதேஷதே அப்படின்னு உபதேசத்தை இப்பதான் ஆரம்பிக்கிறார் படிக்கும்

வினித்ரத்துவம் ஜாகரணம்ங்கிறது அந்த க்ஷபா இரவு முடிகிற சமயத்தில் க்ஷபாவசானே பிரபோதாக சர்வேஜனாக ஆனால் இங்கே வந்து அக்ஷபாவசான பிரபோதா அப்படின்னா அந்த க்ஷபாயால் கூட அந்த இரவினுடைய அவசானத்தில் கூட இந்த இந்த ஒரு ராஜசுகங்கிற ஒரு நித்ராவானத்து அதுக்கு பிரபோத இதுவே கிடையாது எழுச்சியே கிடையாது அதுக்கு எழுச்சியே கிடையாது அதுல அதுல மாட்டின் அந்த நித்ரையில மாட்டின்னு இருக்கிறோம் அவ்வளவுதான் ஆமா அஜஸ்ரம் அஜஸ்ரம் அதுல அது நிரந்தரம் அதுல இருந்து வெளிவர முடியாதுன்னு அர்த்தம் அதனாலேயே அது கோரா என்ன ராஜ்ய சுக பாத்த நித்ரா பவதி இதி நிஸ்தரேன அபிதியசை அந்த ராஜ்ய சுகத்தினே உண்டாகின்ற இப்படிப்பட்ட ஒரு நித்ரா நித்ராங்கிறது இங்க லிட்ரலி தூக்கம் இல்ல அதனால அதனால தன்னுடைய ஒரு கான்சியஸை இழந்து இருக்கான்னா அதுல ஃபுல்லா மூழ்கி இருக்கான் ஏன்னா நான் தான் ராஜா இப்போ பாலிட்டிஷியன்ஸ் இல்லையா அந்த மாதிரி பதவி வந்த உடனே தே கெட் இன்வால்வ் இன் தேட் அண்ட் அவ வந்து வீழ்ச்சிக்கிற சமயத்துல அஞ்சு வருஷம் முடிஞ்சு விடுறது இல்லையா அது மாதிரி அதே தான் அதான் அப்புறம் படிங்க ஒரு நிமிஷம் கட் பண்ணிட்டு வரலாமா இல்லை ஆ வாங்கோ అభినవ యౌవనత్వం అప్రతిమ రూపత్వం అమానుష శక్తి శక్తిత్వం చ ఇది మహతి ఖలు అనర్థ పరంపరా వర్చర్వ ఆ ఇదలా ఉంది ఇఆర్సి கர்பேஸ்வரத்வம் அபிநவ யம் அப்பிரதிம ரூபத்துவம் அமானுஷ சக்தித்துவம் ச கர்ப்பேஸ்வரத்துவம் அப்படின்னா கர்ப்ப காலாத்து இருந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ஈஸ்வரத்வம் அப்படின்னா ஒரு பணக்கார வீட்டில் குழந்தையா பிறக்கிறது ஒரு ராஜாவுக்கு புத்திரனாக பிறக்கறது இது ஒன்று அப்புறம் அபிநவ யௌவனத்துவம் தான் வந்து ரொம்ப நூத்தனமான யௌவனம் அந்த தாருண்ணத்தான் ஃப்ரம் த பால்யாவஸ்தையிலேருந்து அவஸ்தையில் நுழையிறான் அந்த யௌவன அவஸ்தைக்குள்ளே போகிறான் அந்த யௌவனத்துவம் அப்பிரதிம ரூபத்துவம் அப்பிரதிம ரூபத்துவம் அப்படிங்கிறது நிருபமம் அதுல்யம் ரூபம் அவ்வளோ அப்படிப்பட்ட ஒரு ஒரு என்ன சொல்றது அப்படி ஒரு கிரேட் அப்பியரன்ஸு அப்படி இருக்கின்ற அதுவும் அமானுஷ சக்தித்வம் ச அப்படின்னா அமானுஷ சக்தி அப்படின்னா மானுஷேஷு யாதிருஷா யாதிருஷி சக்தி நான் வித்யதே ஒரு மாதிரி ஒரு டிவைனிட்டி அப்படின்னா அவனால மற்றவாளால சாத்தியம் எது வந்து சாத்தியம் இல்லையோ மற்றவளுக்கு அதெல்லாம் சாதிக்கக்கூடிய அளவுக்கு சக்தி உள்ளவன் அர்த்தம் அப்படி இருக்கிற அமானுஷ சக்தித்வம் ச இயம் ச இதி மகதீயம் கலு அனர்த்த பரம்பரா சர்வாகா ஸோ சர்வா இயம் இது எல்லாமே என்ன அப்படின்னா அனர்த்த கலு அனர்த்த பரம்பரா இது எல்லாமே வந்து என்னென்னா அனர்த்தத்துக்கு இட்டு இட் டேக்ஸ் யூ டு தி இது இது அதாவது பிறப்புலே ஒருத்தன் பணக்காரனாக இருந்தால் அந்த அந்த பணக்காரத்தை அந்த பணக்காரத்தன்மை தான் பணக்காரங்கிற ஒரு திமுறை கமைப்பான் அதனால் பாதி வந்து மண்டை ஓப்பன் ஆகாது எதை கற்றுக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்காது நான் ராஜாவினுடைய பிள்ள நான் ஒரு ஜமீன்தாரோட புள்ள அப்படிங்கிற ஒரு ஜென்மாவிலிருந்தே அவனுக்கு வந்து அந்த ஈஸ்வரத்துவம் நான் வந்து என்ன வேணால் பைசாவால் சாதிக்கணுங்கிற ஒரு புத்தி அந்த கர்ப்பத்திலேந்து இருக்கிற ஈஸ்வரத்துவம் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை ஒருத்தனுக்கு கொடுக்கலாம் அது இல்லாமையும் இருக்கலாம் எல்லாரும் அப்படி இருக்கான்னு சொல்ல வரல அதுக்கப்புறம் யௌ அபிநவ யௌவனத்துவம் அந்த வந்து யூத்து உள்ளே போகாமல் வருங்கோ தான் வந்து பலவிதமான விஷயங்களை வெஞ்சர் பண்ணணும் பலவிதமான ஒரு அட்வென்ச்சரஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நீ தர்ம வழியிலேருந்து தவறி போகலாம் அது ஒன்று அப்புறம் அத் அப்பிரதிம ரூபத்துவம் தனக்கு ஒரு ஹேண்ட்ஸம் ஃபிசிக் இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால யாரை வேணா கவரலாம் அந்த ஒரு அப்பியரன்ஸினால என்ன வேணா சாதிக்கலாங்கிற ஒரு எண்ணம் வந்து நம்மளை வந்து அழைச்சிட்டு போகும் அமானுஷ சக்தித்துவம் சார் ஸோ தனக்கு வந்து மற்றவாளுக்கு இல்லாத ஒரு பவர் மற்றவாக்கிட்ட இல்லாத ஒரு சக்தி எங்கிட்ட இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் அதனால ஸோ இதுல இது இது சொல்லிருக்கிற நாளும் வந்து என்ன அப்படின்னா அபிநவ அபிநவய்வனத்துவம் அப்பிரதிம ரூபத்துவம் அமானுஷ சக்தித்துவம் ச இது நாளும் இருக்கிறவன் அத்தனை பேருமே கெட்ட வழியில் தான் போவாங்கிற அர்த்தம் இல்லை இந்த நாளும் ஒத்தனுக்கு இருந்துடுத்து அப்படின்னா அவனுக்கு வந்து கெட்ட வழியில் போகிறதுக்கு பலவிதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு அர்த்தம் அந்த கர்பேஸ்வரத்துவமே வந்து எங்கள் அப்பா பெரிய ஆளு நான் வேணால் சாதிச்சுப்பேன் அதர்ம வழியில் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும் அவிநவ யௌவனத்துவம்ங்கிறது நான் தான் பால்யத்துலேருந்து உள்ள போயிருக்கேன் ஸோ எவ்ரி திங் இஸ் நியூ ஃபார் மீ இந்த உலகத்தில் நான் பார்க்க போற விஷயங்கள் எல்லாமே எனக்கு புதுசு ஸோ வி கெட் ஈஸிலி கேரிட் ஓவர் அட்ராக்டட் பை செவரல் திங்ஸ் விச் ஆர் நாட் நீடட் ஃபார் அவர் ப்ராஸ்பரிட்டி அதுக்கப்புறம் அப்பிரதிம ரூபத்துவம் அப்படிங்கிறதும் நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபிசிக் இருக்கு மற்றவனுக்கு நம்மளை மாதிரி இல்லை ஈ லுக் ஸ்லைட்லி கொஞ்சம் என்னோட கொஞ்சம் இன்ஃபீரியராக இருக்கான் பார்க்குறதுக்கு சுமாராக இருக்கான் அப்படிங்கிற ஒரு இதுவும் வந்து பலவிதமான ஸ்ருங்காரபர விஷயங்களில் இழுத்துண்டு போகும் இவனும் அட்ராக்ட் ஆவான் இவன் இவனை பார்த்து மற்றவாலும் அட்ராக்ட் ஆவான் அதுக்கப்புறம் அமானுஷ சக்தித்துவம் அப்படிங்கிறது இந்த மாதிரி வந்து மற்ற பண்ணக்கூடாத ஒரு விஷயத்தை என்னால் சாதிக்க முடியும் அளவுக்கு எனக்கு சக்தி இருக்குன்னா ஐ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்போவுமே இருந்துருக்கும் மனசில் இந்த மாதிரி அனர்த்த பரம்பரா மகத்தீயம் அல அனர்த்த அனர்த்த பரம்பராக இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா ஒரு பெரிய ஒரு அனர்த்த பரம்பரா அப்படின்னா அனர்த்தத்துக்கு அழைச்சிட்டு போகிற ஒரு கஷ்ட பரம்பரானு அர்த்தம் சரியா இங்கே வந்து ஹேத்துமான் அலங்காரம்னு போட்டிருக்கார் இந்த ஹேத்து அலங்காரமே என்ன அப்படின்னா அந்த காரணத்தை வந்து காரியத்தோடு சேர்த்து வர்ணித்தா அது ஹேத்துமான் அலங்காரம் ஹேத்து அலங்காரம்னு இருக்கீங்க அந்த காரணத்தை காரியத்தோடு சேர்ந்து வர்ணிச்சா இங்க வந்து இந்த காரணங்கள் இது எல்லாமே கர்ப்பேஸ்வரத்துவம் அபிநவ யௌவனத்துவம் அப்பிரத்திம ரூபத்துவம் அமானுஷ சக்தித்துவம் இது எல்லாமே வந்து எதுக்கு க எதுக்கு காரணமா இருக்கு அப்படின்னா அந்த அனந்த அனர்த்த பரம்பராக்கு காரியம் அந்த அனர்த்த பரம்பராங்கிற ஒரு காரியத்துக்கு காரணமா இருக்கு சரியா இந்த ஹேதுமான அலங்காரம் இதெல்லாம் வந்து சில அலங்காரங்கள் இப்போ அந்த யதாசங்கிய அலங்காரம் அதுக்கப்புறம் இந்த ஹேத்துமான் அலங்காரம் அனுமான அலங்காரம் இதெல்லாம் வந்து முக்கால்வாசி மற்ற சாஸ்திரங்கள்லேருந்து எடுத்து எடுக்கப்பட்ட அலங்காரங்கள் எதாசங்கியம் அப்படிங்கறது வியாக்கரணத்துலேருந்து எடுக்கிறது அனுமான அலங்காரம் அதுக்கப்புறம் ஹேத்து அலங்காரம்லாம் அவங்களுக்கு நியாயத்தினுடைய வாசனையோடு வரும் வரலாம் ஸோ வந்து ஆசச் அல அலங்காரிக்க டெக்ஸ்ட்டில் அவைகள் இருந்தாலும் கூட அவள் அவைகளினுடைய சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால் வாசி மற்ற சில இருந்து இப்போ அர்த்தாபத்தி அலங்காரம்லாம் நம்ம எடுத்துக்கிறோம் அர்த்தாபத்திங்கிறது ஒரு பிரமாணம் இல்லையா சோ அதை பேஸ் பண்ணி வர அலங்காரம் அர்த்தாபத்தி அலங்காரம் இல்லை அதான் அதான் நீல அவினயம் அவினயானாம் ஏகைகம் அப்படி ஏஷாம் ஆயத்தனம் கிமுத சமவாயம் அவினயானாம் ஏகைகம் அப்படி ஏஷாம் ஆயத்தனம் கிமூத்த சமவாயஹ ஸோ அவிநயத்துக்கு எல்லாமே இவை ஒன்று ஒன்றும் என்ன அப்படின்னா ஆயத்தனம்னா இருப்பிடம்னு அர்த்தம் பிளேஸ் ஃபார் அரகன்ஸ் இது எல்லாமே ஒன்று ஒன்றும் ஸோ கிமுத்த சமவாய அப்படின்னு சொல்லும்போது சமவாயனா சமூகங்கிற ஒரு அர்த்தம் இது ஒன்று ஒன்றுமே வந்து வினாசாய அலம் இது அதாவது கர்ப்பேஸ்வரத்துவம் அப்பிரத்திம ரூபத்துவம் அமானுஷ சக்தித்துவம் யௌ அபிநவ யௌவனத்துவம் இது நானும் சேர்ந்து ஒருத்தங்கிட்ட இருக்கணுங்கிற அவசியமே இல்லை இதுல ஒன்று இருந்தாலே போகிறோம் சரியா அப்படிப்பட்ட இது ஏகைக்கம் பிரத்கா அவினயானாம் அவினயத்தினுடைய அஷிஷ்டாச்சாரா ஆயத்தனம் அப்புறம் கிமூத்த சமவாயஹ அப்படின்னு சொல்லும்போது இதனுடைய அத்தனையும் சேர்ந்து இருந்ததுன்னு வச்சுக்கோ ஒருத்தங்கிட்ட யார்கிட்ட இருக்கு இப்போ சந்திராபீடன் கிட்ட எல்லாமே இருக்கு கர்ப்பேஸ்வரத்துவம் இருக்கு அபிநவ யோபனத்துவம் இருக்கு அப்பிரதிம ரூபத்துவமும் இருக்கு அமானுஷ சக்தித்துவமும் இருக்கு ஸோ இப்படி வந்து எல்லாமே ஒன்று ஒன்று ஒன்றும் ஒத்தக்கிட்ட இருந்தாலே அது ஒரு பெரிய ஒரு அனர்த்த பரம்பரா கிமூத்த சமவாய இது எல்லாம் சேர்ந்து இருந்து அப்புறம் நம்ம மேலே என்ன சொல்றது சரியா ம்